வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய திருநாட்டின் புனித நாள் இந்த நாள். ஆங்கிலேயர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாட்டை, இந்திய மக்களை மீட்பதற்காக, இந்திய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த, சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய இன்புகளை நீத்த தியாகிகள் அனைவருக்கும் இந்த சுதந்திர திருநாளிலே நாம் வீர வணக்கத்தை செலுத்தி, அவர்கள் செய்த தியாகத்தால் தான் இந்திய நாடு கத்தியின்றி, இரத்தமின்றி, யுத்தமின்றி அண்ணல் மகாத்மா காந்தி அடிகளுடைய அஹிம்சா வழியிலே இந்திய திருநாடு சுதந்திரத்தை பெற்றது. ஆனாலும் அதற்காக பல லட்சம் பேர் இரத்தம் சிந்தினார்கள், தங்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள், தங்களுடைய பொருட்களை இழந்தார்கள், தங்கள் உடல்நலத்தை இழந்தார்கள், ஏன் தங்களின் உயிரையே இழந்தார்கள். சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1857 சுதந்திர போராட்டம் முதல் போராட்டமாக கருதப்படுகிறது. சிப்பாய் கழகம் என்று ஆங்கிலேயர் சொன்னாலும் அது இந்திய நாடு முழுவதும் எழுந்த சுதந்திர போராட்ட பெரிய அளவில் நடைபெற்ற முதல் போராட்டமாக அமைந்தது. ஆனால் அதற்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுதந்திரத்தை பெறுவதற்காக, ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக தமிழ்நாடு 1857க்கு முன்னாலே, சற்றேறக்குறைய 100 ஆண்டுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் முன்னின்றிருக்கிறது. 1750 1770 வரைக்கும் நெற்கட்டும் சேவரிலே இருந்த மன்னனாக இருந்த போலித்தேவன் என்பவர் முதலிலே ஆங்கிலேய படையோடு போராடி தன் உயிரை இழந்தார். தொடர்ந்து 1770 1800 வரைக்கும் ஆட்சியிலே இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே சமகாலத்திலே ஆட்சியிலே இருந்த மருது பாண்டியர்கள், மாவீரன் தீரன் சின்னமலை, வேலுராச்சியார், வீரன் அழகமுத்து, இப்படி தொடர்ந்து குறுநில மன்னர்கள் தமிழகத்திலே பல பேர் முதலிலே சுதந்திரத்திற்காக போர்க்குரல் கொடுத்தார்கள். முதன்முதல் உலகத்திலேயே சூசைட் பாம் என்று சொல்லக்கூடிய தற்கொலை படையாக ராணி வேலு நாச்சியாருடைய படையிலே தலித் இனத்தை சார்ந்த குயிலி என்கிற ஒரு சகோதரி அவருடைய போர்படை தளபதியாக இருந்தார். ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வந்து அங்கே ஒரு இராணுவ கிடங்கில் இராணுவங்களை எல்லாம் குவித்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே, அப்போது வில், வாள், அம்பு, கத்தி இப்படித்தான் நம்முடைய மன்னர்களிடத்தில் படைக்கலங்கள் இருந்தன. துப்பாக்கியும் துப்பாக்கி குண்டுகளும் பிரங்கிகளும் வைத்திருந்த ஆங்கில படகை அவர்கள் வைத்திருக்கிற இராணுவ கிடங்கிலேயே சென்று அழிக்க வேண்டும் என்பதற்காக குயிலி என்கிற அந்த இராணுவ தளபதி, பெண் தளபதி, உடல் முழுக்க உடல் முழுக்க எண்ணெயை ஊற்றிக்கொண்டு அந்த இராணுவ கிடங்கிலே குதித்து அந்த இராணுவ கிடங்கிலே இருந்த இராணுவ தளவாடங்கள் அனைத்தையும் வெடிக்கச் செய்தார், அழிக்கச் செய்தார்.
தன் உயிரை வாய்த்துக் கொண்டார். அதற்கு பின்னாலே நடைபெற்ற போரிலே வெற்றி நடைபெற்றது, வெற்றி நிகழ்ந்தது. இப்படி தமிழகத்தில் முன்னணியில் நின்று பல குரல்ல மன்னர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அதுபோல இந்திய நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் இந்த போராட்டம் தீயாக பற்றி எரிந்தது. இந்த போராட்டத்தில் இந்திய திருநாட்டிலே முன்னின்று நடத்திய தலைவர்கள் பல பேர். இந்த போராட்டம் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்து அவர் தலைமையேற்ற பிறகு ஒரு புதிய திசையை நோக்கி மக்கள் இயக்கமாக இந்த போராட்டம் அண்ணல் மகாத்மா காந்தியடிகளாலே மாற்றப்பட்டது. மோதிலால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள், லாலா லஜபதி ராய் போன்றவர்கள், மௌலானா போன்றவர்கள், இப்படி வட மாநிலங்களில் பல்வேறு தலைவர்களும் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு முன்னின்று போராடினார்கள். இந்திய ராணுவ படை ஐஎன்ஏ என்கிற ஒரு படையை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அமைத்தார்கள். ஏறக்குறைய 100,000 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இந்த படையிலே சேர்ந்தார்கள். வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னால் அவன் போக மாட்டான், போராடி போரின் மூலமாகவே தான் ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும் என்று சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். அந்த இந்திய தேசிய ராணுவத்திலேயும் மாநிலங்கள் வாரியாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் தமிழகத்திலேதான் பெரும்பாலானவர்கள் அதிகமான அளவிலே இந்திய ராணுவத்திலே சேர்ந்தார்கள். இன்னொரு புறத்திலே போராலே ஆங்கிலேயரை வெல்ல முடியாது, அகிம்சை வழியிலே தான் வெல்ல வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் முன்னின்று நடத்திய அந்த அறப்போராட்டம் மக்கள் இயக்கமாக மாறியது. தமிழகத்தில் இங்கிருந்து நம்முடைய பெரும் தலைவர்கள், தமிழகத்தில் தென்னாப்பிரிக்காவிலே மகாத்மா காந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய போது தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்த தமிழகத்தை சார்ந்த தில்லையாடி வள்ளியம்மை என்கிற பெண் ஆங்கிலேயர்களுடைய துப்பாக்கி மகாத்மா காந்தியுடைய நெஞ்சில் வைக்க போன போது முதலிலே எண்ணெய் சுடுங்கள் என்று முதலிலே போய் நின்றார். கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே கிடந்து தில்லையாடி வள்ளியம்மை இறக்கிற போது அவருக்கு 16 வயது. தமிழகத்தில் இங்கிருக்கிற தலைவர்கள் தீரன் சத்தியமூர்த்தியிலே தொடங்கி அவருடைய சீடராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, நிவேரா பெரியார், முத்துராமலிங்க தேவர், திரு கக்கன், இப்படி பல தலைவர்கள் இங்கே முன்னின்று மக்கள் இயக்கமாக சுதந்திர போராட்டத்தை மாற்றினார்கள். மகாகவி பாரதியார் தன் ஒப்பற்ற கவியால் தமிழ் மக்களை தட்டி எழுப்பிய உள்ளத்திலே புரட்சியை உண்டாக்கினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வ.உ. சிதம்பரனார் சொந்த கப்பலை தன் சொத்தையெல்லாம் விற்று வாங்கி ஆங்கிலேயருக்கு போட்டியாக போட்டி கப்பலை நடத்தினார். அதனாலே கைது செய்யப்பட்டு கோவை சிறையிலே அடைக்கப்பட்டு செக்குழுக்க வைத்து பல்வேறு சித்திரவதைக்கு ஆட்படுத்தப்பட்டு செக்குழுத்த சிதம்பரனார் என்கிற வரலாறோடு சிறை கொட்டகையிலே வடிந்தார். சுப்பிரமணிய இளைஞர் தியாகி சுப்பிரமணிய சிவா பாரதியாரோடும் வ.உ. சிதம்பரனார் போன்றவர்களோடும் ஒப்பற்ற நட்பை வைத்திருந்த அவர் தன்னை போர்க்களத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு சிறைப்படுத்தப்பட்டு சிறையிலே பல கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு குஷ்டரோகியாக வெளியே வரக்கூடிய சூழல் அன்றைக்கு அமரர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு ஏற்பட்டது.
இப்படி தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தலைவர்கள் ஒப்பற்ற தியாகங்களை செய்தார்கள். சிறைக்குள்ள பல ஆண்டுகள் வாடினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகள் சிறையிலே வாழ்ந்தார். இன்னும் பல பேர் இதுபோல பல ஆண்டுகள் சிறை கொட்டைகளில் அடைக்கப்பட்டு பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். இப்படி நாடு முழுவதும் நடந்த அந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய சீரிய தலைமையில் நடைபெற்ற ஒப்பற்ற சுதந்திர போராட்ட போரால் இந்திய நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்கிற சூழல் ஏற்பட்டது. இங்கே தமிழகத்தில் வாஞ்சிநாதன் என்கிற இளைஞன் செங்கோட்டையிலே அப்போது இருந்த ஆங்கிலேய தளபதியை, அந்த மாவட்ட தலைவரை, ஆஸ்துரை என்கிற ஒரு மாவட்ட தலைவரை சுட்டுக்கொண்டு தானும் சுட்டுக்கொண்டு வடிந்தார். திருப்பூர் குமரன் என்கிற தியாகி தாக்கப்படுகிற போது தான் கையிலே பிடித்திருந்த காங்கிரஸ் மூவர்ண கொடியை விளவிடாமல் உயர்த்து பிடித்து அந்த கொடியோடு கொடியை கீழே கொண்டாது கொடி காத்த குமரனாக தன் இன்னுவரை வாய்த்துக் கொண்டார். இனி வரலாற்றிலே வெளியே தெரிந்தவர்கள் குறைவு. ஆனால் வெளிச்சத்திற்கு வராமல் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகள் லட்சோப லட்சம் பேர். ஜாலியவாலாபாக்கில் நடைபெற்ற அந்த கொடூரமான தாக்குதலிலே ஆயிரக்கணக்கானவர் இருந்தார்கள். அவருடைய பெயர்களுக்கெல்லாம் பலருடைய பெயர்கள் பட்டியலிலே இடம்பெறவில்லை. எனவே வெளிச்சத்திற்கு வராமல் நாம் சுதந்திர காற்றை, சுதந்திர மூச்சை சுவாசிப்பதற்காக மூச்சை விட்டவர்கள் பல தியாகிகள் நாடு முழுவதும். அவர்களுடைய நினைவை போற்றுவோம், அவருடைய தியாகத்தை போற்றுவோம். இந்த இருக்கிற இளைஞர்கள் இந்தியா எப்படி சுதந்திரம் பெற்றது என்கிற வரலாற்றை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பள்ளி கல்லூரிகளிலே பாடத்திட்டங்களிலே இந்திய நாட்டுடைய சுதந்திர வரலாற்றை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும், பாடப்புத்தகங்களிலே இடம்பெற வைக்க வேண்டும். அப்போதுதான் இன்றைய இளைஞர்கள் எப்படி இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது என்கிற வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். சுதந்திரம் சும்மா கிடைத்து விடவில்லை. கண்ணீரும் செந்நீரும் சிந்தி இந்தியர்கள் பெற்ற சுதந்திரம் இது. தானே கிடைத்த சுதந்திரம் இல்லை. தன் உடல்பொருள் ஆய் அனைத்தையும் அர்ப்பணித்து பல தியாகம் செய்து பெற்ற சுதந்திரம். அப்படி பெற்ற சுதந்திர நாட்டில் முதல் பிரதமராக நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றார். இந்திய நாடு வறுமையில் வாடியது, ஏழ்மையில் வாடியது, அறியாமையில் சிக்கித் திகழ்ந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக ஆனவுடனே சொன்னார், நான் வணங்குகிற ஆலயங்கள் இந்திய திருநாட்டில் இருக்கிற அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள், பள்ளிகள், இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய மத ஆலயங்களை காட்டிலும் நான் தேவாலயங்களாக போற்றுவது இந்த நாட்டில் இருக்கிற அணைக்கட்டுகளையும் தொழிற்சாலைகளையும் பள்ளிகளையும் என்று அறிவித்தார். நாடு முழுவதும் தொழில் புரட்சியை உண்டாக்க மனநல தொழிற்சாலைகளை பண்டித ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தினார், அணைக்கட்டுகளை ஏற்படுத்தினார், சாலைகள், பாலங்கள், போக்குவரத்திற்கான ரயில்வே. இப்படி நாடு முழுவதும் ஏறக்குறைய 60 ஆண்டு கால சுதந்திர இந்திய அரசியல் வரலாற்றில், ஆட்சி வரலாற்றில் சுமார் 50 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு மோடி போட்டவர்கள் காங்கிரஸ் இந்தியாவுக்கு என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற மோடி அவர் நிற்கிற அந்த மேடை, அந்த மேடைக்கு கீழே அவர் குனிந்து பார்த்தால் அவர் நின்று பேசுகிற மேடையே காங்கிரஸ் ஏற்படுத்தி தந்த மேடை என்பது மோடி அவர்களுக்கு தெரியும். ஆனால் கீழேயோ மேடையை பார்க்காமல் வானத்தில் பறந்தபடி வெளிநாடுகளை சுற்றி வருகிற
வானத்தை பார்த்தபடியே வலம் வருகிற மோடியோ 50 ஆண்டுகளிலே காங்கிரஸ் என்ன செய்து என்கிறார். மக்களோ ஏறக்குறைய 5 ஆண்டுகளிலே 4.5 ஆண்டுகளிலே மோடியே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று மக்கள் இப்போது கேட்கிறார்கள். ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திர நாட்டிலே இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சட்டங்களிலே கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவரோடு பணியாற்றிய சட்ட வல்லுநர்களும் இந்திய திருநாடு மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்தார்கள். அது கூட செக்குலர் என்கிற வார்த்தையை இதுபோன்ற மதவாத அமைப்புகள் எதிர்காலத்திலே வந்து மதவாத சக்திகளை உற்சாகப்படுத்துவார்கள் என்ற காரணத்தினாலே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசியல் சட்டத்தை திருத்தி மதச்சார்பற்ற நாடு என்கிற திருத்தத்தை அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்தவர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். 50 ஆண்டுகளிலே ஒருமணி கிடந்த இந்தியாவை அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருந்து கோதுமை வர வேண்டும், மைதா வர வேண்டும், அப்போதுதான் இந்தியாவிலே இருக்கிற பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு அமெரிக்க நாட்டுடைய கோதுமையும் சோளமும் மைதாவும் வழங்கப்பட்டது, பால் பவுடர் வழங்கப்பட்டது. இப்படி உணவுப் பொருட்களை கூட செய்து கொண்டிருந்த இந்தியாவில் ஏற்பட்ட பசுமை புரட்சியாலே சிவசுப்பிரமணியம் போன்றவர்கள் வகுத்த திட்டங்களாலே பண்டித ஜவஹர்லால் நேரு அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் ஆகியோருடைய ஆட்சி திறனாலே உணவு தன்னிறைவு பெற்று இன்றைக்கு 7 நாடுகளுக்கு நாம் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். ராணுவத்திலே 3வது 4வது பலமிக்க நாடாக இந்திய திறநாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியிலே மாபெரும் புரட்சி மாநில வாரியாக கேரளா தொடங்கி 99%, அதற்கு அடுத்த நிலையிலே தமிழ்நாடு, இப்படி ஒவ்வொரு மாநிலமும் ஏறக்குறைய 90% தாண்டி கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பிறந்த காமராஜர் அவர்கள் அவர் வருகிற போது 13 லட்சம் பேர் பள்ளியிலே படித்த மாணவர்கள். அவர் வந்து 5 ஆண்டு ஆட்சியில் அந்த எண்ணிக்கையை 50 லட்சம் மாணவர்களாக மாற்றினார். 13,000 பள்ளிகளை தமிழ்நாட்டிலே தன் ஆட்சி காலத்திலே உருவாக்கினார். 12க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளை தமிழ்நாட்டிலே உருவாக்கினார். இப்படி தொழில் புரட்சியை, விவசாயிகளுக்கான பல நன்மைகளை, கல்வி கண் திறந்த காமராஜராக, இப்படி பண்டித ஜவஹர்லால் நேரு போன்றவர்களுடைய துணையோடு தமிழ்நாட்டிலே பிறந்த காமராஜர் பல சாதனைகளை நிகழ்த்தினார். இதுபோல இந்திய திருநாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இருந்த மாநில முதலமைச்சர்கள் அந்தந்த மாநிலத்தை வளப்படுத்தினார்கள். தலைமையேற்றிருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு உலக தலைவராக திகழ்ந்தார். இப்படி அந்த வரிசையிலே அன்னை இந்திரா காந்தி அம்மையார், லால் பகதூர் சாஸ்திரியார், தொடர்ந்து அரசியல் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள், அதுபோல 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து தலைநகரை செய்த தியாக தலைவியாம் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், அவருடைய வரிசையிலே நம்முடைய அரசியல் தலைவர் அன்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பிரம்மாண்டமாக கம்பீரமாக இருந்து இருக்கிறார். மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசுக்கு, மோடி அரசுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்கிற, நேருக்கு நேராக கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த நாட்டினுடைய பிரதமர் தலைகுனிந்து கிடக்கிறார். நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியோ தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கிறார். நாடு முழுவதும் மக்களை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே சாப்பாடு, இப்படி சாப்பாடு தொடங்கி இந்த நாட்டினுடைய ஒற்றுமை ஒற்றுமைப்பாடு வரை அதற்கெல்லாம் உணை வைக்கிற ஒரு மதவாத ஆட்சி, மக்களுக்கு உதவாத ஆட்சி மத்தியில் இருக்கிறது. பல்வேறு விதமான பொய்களை சொல்லி
இன்றைக்கு இருக்கிற பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். 4 ஆண்டுகளிலே அவருடைய சாயம் விழுத்து விட்டது. அவர் யார் என்று மக்களுக்கு இப்போது தெரிகிறது. வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு 15 லட்சம், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, அந்நிய நாட்டுடைய முதலீடு, தொழில் வளர்ச்சி, தொழில் புரட்சி, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிப்பு, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்றெல்லாம் இந்திய நாட்டை பல வகையிலே பலப்படுத்துவேன். பிரதமராக நான் வந்தால் பக்கத்து நாடு பாகிஸ்தான் பயப்படும், சிங்க நாடு ஸ்ரீலங்கா மண்டியிடும் என்றெல்லாம் சவால் விட்டார். இன்றைக்கு கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிரந்தரம் இலங்கை ராணுவத்தாலே கடற்படையாலே கடத்திச் செல்லப்படுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட படகுகள் கைப்பற்றப்பட்ட படகுகளில் ஒன்று கூட திரும்பி கொண்டு வரப்படவில்லை. பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய ராணுவ முகாம்களுக்குள்ளே அப்போதைக்கப்போது வந்து தாக்குதல் நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி பக்கத்து நாடுகளோடு சரியான நட்புணர்வையும் வளர்த்துக் கொள்ளாமல் இந்திய திருநாட்டிலே வாழ்கிற ஏழை எளிய மக்களையும் முன்னேற்றமடைய செய்யாமல் நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டியவை போல மோடியினுடைய அரசு மக்களுக்காக நடைபெறுகிற அரசு அல்ல. பணக்காரர்களால் பணக்காரர்களுக்காக பணக்கார பிரதமராக இருக்கிற மோடியாலே நடத்தப்படுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸ், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், ஒரு 15 பேருக்கான ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெறுகிற மோடியினுடைய ஆட்சி என்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இது ஏழைகளுக்கான ஆட்சி அல்ல, எல்லா மக்களுக்குமான ஆட்சி அல்ல. RSS பின்புலத்தில் இருந்து இயக்க மதவாதத்தை தூண்டி உற்சாகப்படுத்தி மக்களை ஜாதி மத மொழி வேறுபாடுகளாலே பிரித்தாடக்கூடிய அந்த சூழ்ச்சியிலே இறங்கி வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை மக்களை துன்புறுத்தி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற ஆட்சிகளிலேயே மிகப்பெரிய கேவலமான ஒரு ஆட்சியாக, மக்களாலே வெறுக்கப்படுகிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசும் ஊழல் அரசாக, மத்திய பிஜேபி அரசனுடைய பினாமி அரசாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு, பொதுமக்கள் மேலே நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு, அது குறித்த விசாரணை இன்றைக்கு தமிழ்நாடு போலீஸிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதை தமிழ்நாடு காங்கிரஸாக நான் வரவேற்கிறேன். அந்த குற்றவாளிகள், பொதுமக்களை அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொண்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஆலயங்களில் இருக்கிற திருவுருவச் சிலைகள், ஐம்பெண் சிலைகள், சிலைகளில் இருக்கிற நகைகள் அனைத்தும் வரிசையாக கொள்ளையடிக்கப்படுகின்றன. முன்பெல்லாம் கடவுள் கழுத்திலே கிடந்த சங்கிலிதான் காணாமல் போனது, இந்த ஆட்சியிலே கடவுளே காணாமல் போகிறார்கள். சிலைகள் கடத்தப்படுகின்றன, சிலைகள் வெட்டப்படுகின்றன. இது குறித்து விசாரணை பூர்ணமாக சரியான முறையில் நடைபெறவில்லை. என்னை பொறுத்தவரை சிபிஐ அல்லது பதவியில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில் இதற்கான விசாரணை நடைபெற வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோல ஆலயங்களில் இருக்கிற சிலைகள் திருடப்படுவதை, கடத்தப்படுவதை, வெளிநாடுகளிலே வெளிமாநிலங்களிலே விற்கப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தலித் மக்களுக்கு எதிரான, தாய்மார்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான கடத்தல், வன்முறை, துன்புறுத்தல், பாலியல் கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். இதற்காக வந்திருக்கிற சட்டத்தை, குழந்தைகள் கற்பழிக்கப்படுவது, தாய் பெண்கள் கற்பழிக்கப்படுவதற்கு கடுமையான சட்ட திருத்தம் வந்திருக்கிறது என்று கேட்டால் இதைவிட கடுமையான சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப உலகில் இந்தியா மேலும் முன்னேற மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் மாற்றங்கள் உண்டாக வேண்டும்.
இந்த மாற்றங்களை தரக்கூடிய வல்லமை படைத்த ஒரே கட்சி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். இருக்கிற மோடியை அகற்றக்கூடிய வல்லமை படைத்த தலைவர் ஆர்வ தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். இந்த சுதந்திர நாளிலேயே சபதம் ஏற்போம். மத்தியில் இருக்கிற மதவாத அரசை, ஊழல் அரசை, மக்கள் விரோத அரசை, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசை, ஆட்சிக்கு வந்தவும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அரசை, மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத அரசை, மத்திய அரசை, மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும். அதற்கான அனைத்து வகையிலேயும் நாம் நம்முடைய உடல் பொருள் ஆய்வு அனைத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சுதந்திர திருநாளிலே நாம் சபதமளிக்க வேண்டும். நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்காலத்திலே தேசத்தினுடைய பிரதமராக வர வேண்டும். இப்போது இருக்கிற ஊழல் அரசு தமிழகத்திலே மாற்றப்பட்டு இங்கேயும் ஒரு நல்லரசு ஏற்பட வேண்டும். அந்த நல்லரசு ஏற்பட காங்கிரஸ் காரணமாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் மூலமாக ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே நிகழ வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலேயே, ராகுல் காந்தி தலைமையிலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த சுதந்திர நாளிலே நாம் அனைவரும் அதற்காக சம்மதம் ஏற்போம். இந்திய மக்களின் வாழ்வு வளம் பெற, இந்திய மக்கள் நலம் பெற, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட, தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி வர, வேலைவாய்ப்புகள் தரப்பட, மக்கள் சுமூகமாக வாழ, ஜாதிமத விதிகளுக்கு அப்பாற்பட்டு மத நல்லிணக்கத்தோடு வாழ காங்கிரஸ் எப்போதும், மதச்சார்பற்ற காங்கிரஸ் எப்போதும் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துணையாக இருக்கும் என்பதை இந்த சுதந்திர திருநாளிலே தெரிவித்து இந்திய மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.